மதுரை கோட்டத்தில் இயங்கக்கூடிய ரயில்களில் ரயில் பெட்டிகள் பராமரிப்பு இன்றி உள்ளதாக தூத்துக்குடி எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை கோட்ட ரயில்வே வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மதுரை கோட்ட ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தூத்துக்குடி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி பேசுகையில், முக்கியமாக கொரோனா காலத்தில் வந்து தமிழகத்தில் பல இடங்களில் வந்து ரயில்வே ஸ்டாப்ஸ் வந்து நிறுத்தக்கூடிய இது வந்து குறைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் அந்த எங்கெங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அதை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுவாக தூத்துக்குடியிலேருந்து அதிகமான மக்கள் வந்து ரயில்வே தான் பயன்படுத்துகிறார்கள். ட்ரெயினில் தான் வந்து பயணம் செய்ய நினைக்கக்கூடியவர்கள். அதனால் சென்னைக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு, கோவைக்கு, இப்படி பல இடங்களுக்கு வந்து இன்னும் ரயில் போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதையும் இங்கே சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க, ட்ரெயின், புதிய ட்ரெயின் பாதை, ரயில் பாதைக்காக. ஆனால் அது வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து அது செய்யப்படவே இல்லை. அதனால் அதை வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். பொதுவாக தென் பகுதியிலே இருக்கக்கூடிய ரயில்வே ட்ரெயின் கோச்சஸு மிகவும் வந்து பழைய கோச்சஸு, மழை வந்தால் தண்ணி உள்ளே வரக்கூடிய கோச்சஸாக, சரியாக பராமரிப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்குங்கிறது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சொன்னார்கள். அதனால் அது வந்து முக்கிய எடுத்து தந்து அந்த பழைய ரயில் கோச்சஸ் எல்லாம் வந்து சரி செய்து, இல்லை என்றால் புதிய கோச்சஸ் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அளவில் வந்து புதிய கோச்சஸ்ஸு, இப்போ புது டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கோச்சஸ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். புதிய பாதை, ட்ரெயின்ஸ் எல்லாமே கேட்கும். மேடம், இன்னொரு மேடம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான இது வந்து பொதுமக்கள் சப்ஜெக்ட் பண்ணது, நீங்கள் என்ன பேசுங்கிறது மக்களுக்கு தெரியணும் மேடம். பட் ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து பஸ்ஸுகள் வந்து கொஞ்சம் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு இந்த கோரிக்கை, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் உங்களுக்கு அனுப்புறதை பற்றி ஒரு ஆட்சேபமும் கிடையாது. இது வந்து நிச்சயமாக நாங்கள் அனுப்புகிறோம். அந்த காப்பி கரெக்டான காப்பி இல்லை, பட் பாயிண்ட்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் மேடம்.